ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹீமோக்ளோபின் ஒரு வாரத்திலே அதிகமாகிறதுக்கு இந்த மாதிரி சுவரொட்டி மண்ணீரல இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தண்ணியை அடுப்பில் வச்சுட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுங்க. அந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த சுவரொட்டியை போட்டு நல்லா ஆறினதும் அதை தோலை எடுத்து இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு வத்தலை போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இது ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு சட்டியில் 2 ஸ்பூன் நெய் போட்டுட்டு, குட்டி குட்டியாக நறுக்கின 2 வெங்காயம், 2 தக்காளி, அதுக்கப்புறம் ஈரலை போட்டுட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா 1 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா 15 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடுங்க. அவ்வளோதாங்க, இது அவ்வளோ இரும்பு சத்து இருக்குது. ட்ரை